உலகெங்கும் உள்ள ஜெயாடிவி நேர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிற மருத்துவம், பெண்கள் வந்து குழந்தை பெற்று தான் அந்த குழந்தை இறந்துருக்கும், ஒரு சில குழந்தைங்க வயிற்றுலேயே இறந்து பிறந்திருக்கும், அப்போ வந்து வருத்தத்தில் இருப்பாங்க. அப்போ வருத்தத்தில் இருக்கும்பொழுது அவங்க முகம்லாம் வீங்கியிருக்கும், அவங்க மனசு சரியிருக்காது, சாப்பிட மாட்டாங்க, எதுவுமே செய்ய மாட்டாங்க, அது மாதக்கணக்கில் ஆகி போகும். அப்போ வந்து குழந்தை வயிற்றுக்குள்ளே இறந்து பிறந்ததுன்னா அவங்களுக்கு உடல் உபாதைகள் நிறையா இருக்கும், உள்ள வேதனைகள் அதிகமாக இருக்கும், அந்த வேதனைகளை போக்குறதுக்கான மருத்துவம் வில்வ இலை, அத்திக்காய், சீரகம், பனைவெல்லம், இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்கணும். பெண்களுக்கு முகவீக்கம்னா சாதாரணமாக இருக்கிறவங்களுக்கு வர்றதுக்கு சொல்லலை, குழந்தை பெற்றவங்களுக்கு, குழந்தை வயிற்றுக்குள்ளேயே இறந்து பிறந்திருக்கும் அல்லது குழந்தை பிறந்த பிறகு இறந்துருக்கும், அவங்களுக்கு வந்து அதிகமாக வருத்தம் இருக்கும். இந்த வருத்தத்தினாலையும் உள்ளுக்கு வந்து கருப்பையில் வந்து வேதனை இருந்துச்சுனாக்கா அவங்களுக்கு அந்த முகம் மட்டும் வீக்கமாக இருக்கும், அது சீக்கிரமாக வத்தவே வத்தாது, ஒரு மாதம் ஒரு மாதத்துக்கு மேலேயும் கூட அவங்களுக்கு முகம் மட்டும் வீங்கியிருக்கும். அந்த வீக்கத்தை குறைக்கணும், உள்ளுக்குள்ள கருப்பையில் இருக்கிற வேதனை குறையணுன்னாக்கா அதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி நாம் இப்போ பார்ப்போம். இது வந்து உள்ளுக்குள்ளே சாப்பிட்ற மருந்து. அத்திக்காய் ஒரு மூணு அத்திக்காய் எடுத்துக்கிறணும். வில்வ இலை ஒரு ஏழு இலை எடுத்துக்கிறணும். சீரகம் கால் ஸ்பூன் கூட சேர்த்துக்கிறணும். இப்போ இது மூணையும் நல்லா இடிச்சுக்கிறணும். நல்லா இடிச்சிட்டோம். இடிச்சுட்டு கடைசி நேரத்தில் தான் வந்து வெல்லம் சேர்க்கணும். முதல்ல வெல்லம் சேர்த்திங்கனாக்கா அது இடிபடாது, அதனால் கடைசி நேரத்தில் வெல்லம் சேர்த்துக்கறலாம். பனை வெல்லம் சேர்த்துக்கறோம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு பனை வெல்லம் சேர்த்து இதையும் கூட சேர்த்து இடிச்சிடணும். ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு ஒரு வேளைக்கு சாப்பிட்றணும். ஒரு நாளைக்கு ஒரு வேளை மூணு நாள் சாப்பிட்டுட்டிங்கனாக்கா அந்த முகம் வீக்கம், கருப்பைக்குள்ளே இருக்க வேதனை இதெல்லாம் வந்து சரியாக போயிடும். அந்த நாட்களில் அவங்க வந்து வெது வெதுன்னு வெந்நீர் வச்சு உடம்பு முழுக்க குளிச்சுட்டே வரணும். அப்படி நீங்கள் குளிச்சுட்டு வந்தீங்கனாக்கா கருப்பையில் இருக்க வேதனை சரியாயிடுச்சுனாக்கா முகம் வீக்கம் சரியாயிரும். குழந்தை இது பெண்கள் மட்டும்தான் செய்யணும். பெண்கள் வந்து குழந்தை வயிற்றுக்குள்ளே இருந்து இறந்து பிறந்தாலும் சரி, பிறந்த பிறகு இறந்துட்டாலும் அந்த தாய்க்கு வந்து அந்த வேதனையை வந்து போக்கக்கூடியது, கருப்பையில் உள்ள வலியும் வேதனையெல்லாம் வந்து சுத்தப்படுத்தக்கூடியது. அந்த கருப்பை சுத்தமாயிருச்சுன்னா தான் அவங்களுக்கு அந்த முக வீக்கம் வந்து சரியாகும். இதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இதை மூணு நாளைக்கு பயன்படுத்துங்க. குழந்தை பிறக்கும்போதே வயிற்றுக்குள்ளே இறந்துருந்தாலும், பிறந்ததுக்கப்புறம் இறந்துருந்தாலும் மன வருத்தம் அதிகமாக இருக்கும் பெண்களுக்கு. மன வருத்தம் அதிகமாயிடுச்சுன்னா முகமெல்லாம் வேறு மாதிரி வீங்கி போயிருக்கும். அந்த வருத்தத்தில் வீங்கினதால் அது அவ்வளோ சீக்கிரம் வந்து குறையாது. அதுக்கான மருந்து இது. முக்கியமாக வந்து வில்வம், அத்திக்காய், சீரகம், பனை வெல்லம் சேர்த்து இடித்து நல்லா ஒரு நெல்லிக்காய் அளவு வச்சுருக்கோம். அதை அப்படியே மென்று சாப்பிடலாம், நல்லா ருசியாக இருக்கும். ஆனால் சாப்பிட சாப்பிட கர்ப்பப்பையில் இருக்கிற கசடுகள், ஏற்கனவே குழந்தை உள்ளே இறந்துருந்தால் உள்ள கொஞ்சம் கெட்டு போயிருக்கும், சீழ் வச்சுருக்கோம், அதை எல்லாத்தையும் சரி செய்யக்கூடியது. அது சரியாகும்போது முகம் நல்லாயிரும். அதனால் இது ஒரு மூணு நாளைக்கு சாப்பிட்டிங்கன்னா போதுமானது. இந்த மூணு நாளைக்கு இந்த மருந்தை சாப்பிட்டிங்கன்னா உள் உறுப்புகள் எல்லாமே நல்லாயிரும். அதனால் இந்த மருந்தை சாப்பிட்டு பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.